வெல்கம் டு டிராவல் குருவி சேனல். இன்றைக்கி சென்னையில் இருக்கிற வெஸ்ட் மாம்பலத்தில் தம்பையா ஸ்ட்ரீட் நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கடை முன்னாடி பயங்கரமான கூட்டம், ஹாட் அண்ட் சாட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்னடா அவ்வளோ பெரிய கூட்டம், அது என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பார்த்தா அங்கே இருக்க ஐட்டம்ஸுங்க, சாட் ஐட்டம் சரி, டிஃபன் ஐட்டம் சரி, எல்லாமே பார்த்தாலே அவ்வளோ டெலிஷியஸாக, அவ்வளோ அழகாக, அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதை பற்றி நம்ம போய் பார்க்க போகிறோம், வாங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஜாங்கிரி ஜிலேபி அப்படின்னு ரெண்டு விஷயம், ஜாங்கிரியும் ஜிலேபியும் ஒன்றா ரெண்டு வேறு வேறையா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டவுட் இங்கே தீரப்போது, ஜிலேபினா என்ன, ஜாங்கிரினா என்ன அப்படின்னு நம்ம காமிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஜிலேபிங்க. இந்த ஜிலேபி எப்படி உருவாக்குறாங்கங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், ஜிலேபி செஞ்சிட்ருக்காங்க நம்ம கண் முன்னாடியே, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னு தெரியுமாங்க, இந்த ஜிலேபி அப்படிங்கிறது அன்றைக்கே பண்ணி அன்றைக்கே சேல்ஸ் ஆகிற ஒரு விஷயங்க. மறுநாள் இருந்தால் கூட ரொம்ப புளிச்சு போயிடும். ஆனால் ஜாங்கிரி அப்படிங்கிறது ஸ்வீட் ஸ்டாலில் கொஞ்ச நாள் வச்சிருந்து விற்கிறக்கூடிய ஐட்டங்க. அந்த ஜிலேபி செய்கிறத தான் பார்க்குறோம். பாருங்கள், அப்படி அழகாக எடுத்து அந்த ஜீராவில் ஊற போடுறாங்க. வாவ், பாருங்கள் அப்படியே அந்த சூப்பர் கலருங்க பா, சொன்ன பார்த்தீங்களா, பார்த்தாலே நாவில் நீர் ஊறும்னு. இதுதாங்க பாதாம் பால் வச்சுருக்காங்க. இந்த பாதாம் பால் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அந்த பால் எடுத்து ஊற்றி அது மேலே அந்த ஆடை எடுத்து போட்டு அந்த சிப்ஸ் எல்லாம் அப்படி தூவி விட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அது ஒரு செம்ம டேஸ்ட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டாங்க, லஸ்ஸி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரோஸ் மில்க் எசன்ஸை வந்து ஒரு கோட்டிங் ஒன்று போடுறாங்க, லஸ்ஸி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த பாதாம் பாலில் இருக்கிற அந்த ஆடை எடுத்து வந்து அதில் வந்து போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பாதாம் சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு திரும்பவும் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒன்று ஊற்றுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க, நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொதுவாக வடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாலே கிறிஸ்பாக இருக்கணும், மொறுமொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனால் இந்த தயிர் வடை, சாம்பார் வடை, ரசவடை இதெல்லாம் சொல்லுவாங்க, அதில் ஊற வச்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே தனிங்க. அந்த தயிர் வடை எவ்வளோ அழகாக, அந்த தயிரில் ஊற வச்சு மேலே அதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தூவி விடுறாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சாம்பார் வடையை பாருங்கள், ஒரு எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு முறைப்படி உருவாக்கணும், அது வந்து இப்படி இப்போ பரிமாறணும், இந்த அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணால் தான் அது கரெக்டான அந்த டேஸ்ட் வருங்க. அது எல்லாமே இங்கே கரெக்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா நாங்கள் வந்து பார்த்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே சொல்கிறவங்க எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன் இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறது இப்போ தான் அங்கே புரிஞ்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக வந்து பண்ணுறாங்க, ரொம்ப சுகாதாரமான முறையில் பண்ணுறாங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டம். நம்ம இப்போ பார்த்தாலும் பாருங்கள், நிறையா சாட் ஐட்டம்ஸாக பார்த்தோம், வெறும் சாட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. தோசையில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் போடுறாங்க, வெரைட்டி ரைஸில் பாருங்கள், புளி சாதம் இருக்குது, லெமன் சாதம் இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, பொங்கல் இருக்குது, சாம்பார் இட்லி இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறாங்க. பொதுவாக வந்து ஆனியன் தோசை, தோசைன்னு கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இடத்துல ரொம்ப முருகலாக இருக்கும், இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் பதமாக அந்த ஆனியன் அப்படி அந்த வடிவல் மாதிரி பரபரப்பரன்னு தூவி அழகாக கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி பாருங்கள், இந்த நான் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அப்படி ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு நிறைய வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு கடைக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருதுனாலே வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடையில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு இருக்கும். அது எந்த சந்துக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த பொந்துக்குள்ள இருந்தாலும், எவ்வளோ சின்ன கடையாக இருந்தாலும் சரி, ஒரு கடையில் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சொன்னால் அவ்வளோ கூட்டம் வரும். அதுக்கு உதாரணம் தாங்க இந்த கடை, அவ்வளோ கூட்டங்கள் வருது. இவ்வளோ கலர்ஃபுல்லாக என்னடா கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் சாட் ஐட்டம்ஸ், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சைனீஸ் ஐட்டம் கூட இங்கே இருக்குங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன் இன்க்ரீடியன்ஸ் தான் இப்படி அழகாக வந்து வெட்டி வச்சுருக்காங்க. அது என்னென்ன கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் வந்து நான்வெஜ் தாங்க சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அல்டிமேட் டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ க்ரௌடு இருக்குதே, இந்த க்ரௌடுக்கு எப்படி வந்து இவங்க வந்து பரிமாறுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அந்த செம்ம ஃபாஸ்ட்லேயும் கொஞ்சம் கூட அந்த டேஸ்ட் மரம் பண்ணுறாங்க. அதே டைமில் பார்சலுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த பார்சலுக்கு அவங்க பண்ணுற பேக்கிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக, அவ்வளோ சூப்பராக, ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அவ்வளோ பேக்கிங் வந்து எந்த லீக்கேஜ் ஆகாதபடி அவ்வளோ சேஃப்டியாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க.
இந்த ஹாட் அண்ட் சாட் கடையில் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள ஃபுட் ஐட்டம் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.